அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவர்களுக்கு அனுமதி மறுத்தது தொடர்பாக தற்போது நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் ட்விட்டரில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்பாக பிரபலங்கள் பலரும் தங்களின் கண்டனத்தை ட்விட்டர் வாயிலாக பதிவு செய்து வந்தனர். இயக்குநர் வெற்றிமாறன் உட்பட பலரும் தங்களின் கண்டனத்தை பதிவு செய்து வந்தனர். அந்த வகையில் தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நரிக்குறவர்களுக்கு திரையரங்கில் அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். டிக்கெட் இருந்தும் நாடோடி பழங்குடியினருக்கு திரையரங்குக்குள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கிளம்பிய பிறகே அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது கண்டிக்கத்தக்கது என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பதிவிட்டிருக்கிறார். நரிக்குறவ சமூகத்தினருக்கு அனுமதி மறுத்த விவகாரத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு ரோஹிணி திரையரங்கு நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் 10 தள திரைப்படம் பார்ப்பதற்காக நேற்று சென்ற நரிக்குறவர்கள் 10 பேருக்கு திரையரங்கு ஊழியர் அனுமதி மறுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. டிக்கெட் வைத்திருந்தும் நரிக்குறவர்கள் என்பதற்காக திரையரங்கு ஊழியர் அவர்களை தடுத்து நிறுத்தினார். இதனையடுத்து பிரச்சினை பெரிதானதை உணர்ந்த திரையரங்கு நிர்வாகம் அவர்களை உள்ளே அனுமதித்தது. இது தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ரோஹிணி திரையரங்க ஊழியர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் ரோஹிணி திரையரங்கிற்கு வட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். நரிக்குறவ சமூக மக்களை உள்ளே விட மறுத்த ரோஹிணி திரையரங்க நிர்வாகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உரிய விளக்கம் அளிக்குமாறு ரோஹிணி திரையரங்க நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதில் மதுரவாயல் காவல் உதவி ஆணையர் ரமேஷ் பாபு முன்னிலையில் நிர்வாகிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு